श्रीमद्वेदांत रामानुजयति कृपया रंगिणीन्यस्तभारं तत्संप्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरंग रामानुजमुनि करुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्त्वादयुग्मसरसीरुह भृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितः स्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं संयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः ஆளவந்தார் அருளி செய்த சதுஷ்லோக்கி அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியமான மகாலட்சுமி தாயாரை பற்றின நான்கு ஸ்லோகங்கள். அதில் மூன்றாவது ஸ்லோகத்தில் பிராட்டியே நமக்கு ஆறு, அதாவது பிராட்டி தான் நமக்கு உபாயம். உபாயம்னா நாம் எந்த ஒரு காரியத்தை பண்ணால் அந்த மீட்சியானது எம்பெருமான் வந்து தன்னுடைய நிகிரக சங்கல்பத்தை விளக்கிண்டு அனுகிரகம் பண்ணுவானோ, அதாவது நாம் இத்தனை நாள் பண்ண பெரிய பெரிய தப்புகள், அந்த தப்பெல்லாம் பெருமாள்கிட்ட போய் நம்ம பிரார்த்திச்சுண்டு இத்தனை நாள் நான் அனாதியாக தப்பு பண்ணிகிட்டே வந்துட்டேன், அந்த தப்பெல்லாம் மன்னிச்சுடு அப்படின்னு பெருமாள்கிட்ட நம்மளை கேட்கும்படி அவர்கள் இருவர் முன்னிலையும் நாம் பிரார்த்திச்சுக்கிறோம். அதனால் பிராட்டியும் உபாயமாகிறாள். உபாயம்னா பிராட்டியும் எம்பெருமானோடு சேர்ந்து நாம் செய்யக்கூடிய சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறாள் அப்படின்றது தெரியுது. இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சுவாமி ஸ்ரீ பாஷ்யகாரரான ராமானுஷர் ஒரு பங்குனி உத்தர நன்னாளில் ஸ்ரீரங்கத்தில் திவ்ய தம்பதிகள் முன்னாடி சரணாகதி பண்ண, அதாவது ராமானுஜரானவர் உபாயத்தை அனுஷ்டிச்சார். உபாயம், உபாயம்னா ஆறு, அதாவது அதுக்கான வழி, அதாவது அடைய எம்பெருமானை அடையறதுக்கான வழி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானையே சரணாகதி செய்தல் அப்படின்றத அனுஷ்டித்த நன்னாள் ஒரு பங்குனி உத்தர நன்னாள். அப்படி அனுஷ்டிக்கும் பொழுது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நன்னாளில் தான் பிராட்டியை முதல்ல முன்னிட்டு கொண்டு பிராட்டியினுடைய புருஷகாரம், புருஷகாரம் புருஷகாரம்னா பிராட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன், அதோடு சேர்ந்து பிராட்டியும் எம்பெருமானும் முன்னாடி உபாயமாகிற சரணாகதியை நீரே எனக்கு நின்று மோட்சத்தை பிரசாதிக்க வேணும்னு சரணாகதியை செய்தனர். இந்த சரணாகதி பற்பல காலமாக வரக்கூடிய, வேதம் தொட்டு வரக்கூடிய மிகவும் லகுவான ஒரு உபாயம். அதாவது நம்ம பிரபன்னாள் பிரபன்னாள்னு சொல்லிக்கிறோம்னா, பிரபன்னாள்னா என்ன அர்த்தம், சரணாகதி செய்தவர்கள், பிரபத்தி சரணாகதி பரண்யாசம் இப்படின்னுலாம் சொல்கிறாளே அப்படின்னா என்னென்னா, எம்பெருமான்கிட்ட இந்த ஆத்மான்றதை சமர்ப்பிக்கிறது, இதை பிரபத்தி சரணாகதி அப்படின்னு பற்பல வாரம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சரணாகதின்றது எதுக்கு வேணாலும் பண்ணலாம்னு இருக்குது, அதாவது சாஸ்திரியமான எதற்கு வேணாலும் சரணாகதின்றதை பண்ணலாம், ஆனால் நாம் வந்து உயர்ந்த விஷயத்தை அடையிறதுக்காக பண்ணணும் அப்படின்றதுனால பிராட்டி பெருமாள் முன்னாடி சரணாகதியை எதற்காக பண்ணுறோம்னா, இந்த ஆத்மாவை சமர்ப்பித்து மீட்சி இல்லாத இந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை எம்பெருமான் வந்து நம்ம அபராதங்களை எல்லாம் மன்னித்து அருள வேணும்னு சொல்லி, அந்த மன்னிப்பு கிடச்சிதுன்னா உடனேவே அந்த ஸ்ரீவைகுண்டத்தை எம்பெருமான் பிரசாதிச்சுருவான். அங்கே நிரந்தரமாக பிராட்டி சொற்படி எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நாம் அனாதியாக அதுக்கப்புறம் நடக்க போகிற மொத்த காலத்துக்கும் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருப்போம். அதுவும் ஆனந்தமான கைங்கரியம் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லும் பொழுது, ஏதத் சாமகாயன் ஆஸ்தே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு சாமகானம் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க போகிறான் ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படின்னு சொல்லித்து, அப்படிப்பட்ட பெரிய புருஷார்த்தத்தை, அதாவது புருஷன் அர்த்திக்கிறது, அதாவது நம்மளால் வேண்டப்படுவதுன்னு அர்த்தம். அந்த வேண்டப்படுதல் என்ன அப்படின்னா, இந்த சுழல்கின்ற சக்கரமான இந்த சம்சாரத்தில் இனி ஒரு பிறவி வேண்டாம்,
அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை அளிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பிரார்த்தனையை பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் திருவடியில் பண்ணுறோம். இதை சுவாமி தேசிகன் பற்பலவாறாக அருளி செய்திருக்கார். அதெல்லாம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தில் எப்படி சரியாக அப்படி சுவாமி எடுத்து காண்பிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். மூன்றாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத் ரக்ஷியதே நஷ்டம் பிராக் ததலாபதா திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் அப்படின்னு முதல் ரெண்டு வரிக்கான அர்த்தத்தை போன உபன்யாசத்தில் பார்த்தோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செல்வத்தை வந்து இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்திரனால் ஸ்ரீஸ்துதி ஒன்று பண்ணப்பட்டவள், அதாவது பிராட்டி இந்திரனால் ஒரு ஸ்ரீஸ்துதி பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் புராண ரத்னம்னு சொல்லக்கூடியது விஷ்ணு புராணம். அந்த விஷ்ணு புராணத்தில் மகாலட்சுமியை பற்றி இந்திரன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீஸ்துதி. அந்த ஸ்ரீஸ்துதியில் இந்திரனே சொல்கிறான், இந்த மோக்ஷத்தை அருளக்கூடியவள் பிராட்டியும் அப்படின்னு. அதனால் ஒன்று ஒன்றுன்னு வேதம் சொன்னதெல்லாம் ந பிருத்தக்கு அபிதத்தே ஸ்ருதிர் அப்படின்னு பட்டர் சாய்ச்சார் பாருங்க. அதாவது வேதம் பெருமாளையும் பிராட்டியும் பிரித்து பிரித்து சொல்லவே இல்லை, நாம தான் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து புரிஞ்சுக்கணுன்றதுனால இப்படிலாம் சொல்லி நம்ம அதை நல்லா ஸ்தாபிக்கிறோம். ஆனால் வேதம் எப்படின்னா சேர்த்து சேர்த்தே விவகாரம் பண்ணியிருக்கு, அதாவது சேர்த்து சேர்த்தே சொல்லியிருக்கு பெருமாளையும் பிராட்டியும். அதனால் வேதத்தில் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த விமுக்தி பலதாயினி ஆன்வீக்ஷகி த்ரைவார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்களால் புகழப்பட்டவள் அப்படின்னெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லப்பட்ட பிராட்டியின் மகத்துவம். இப்படி முதல் ரெண்டுத்தினால ஒரு தப்பு, ஒரு பெரிய அபராதத்தை பண்ண இந்திரன் பிராட்டியினுடைய மாலையை அவமதிச்சான். அதனால் அவன்கிட்டிருந்து பிராட்டி விலகி போகும்படி துர்வாச மகர்ஷியினுடைய சாபம் ஏற்பட்டது. அந்த சாபமானது பின்னாடி பிராட்டியின் அனுகிரகத்தினாலேயே திருப்பி அதை விட பன்மடங்கு ஐஸ்வர்யம், முதல்ல கொடுத்ததை விட பல மடங்கு ஐஸ்வர்யத்தை திருப்பி கொடுத்த ஒரு பெருமை. அதாவது மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பெருமாள் வந்து இந்திரனுக்காக தான் யாச்சகத்துக்கு போனேன், ஆனால் என்னன்னா பன்மடங்கு ஐஸ்வர்யத்துக்காக யாச்சகத்துக்கு போனேன், இருக்கிற சொத்தை காப்பாற்றி கொடுக்கணும் இந்திரனை தான் கேட்டான். அதாவது என்னுடைய போஸ்ட்டுக்கே ரொம்ப ஆபத்து வந்துடும், நான் ஏற்கனவே இதை அதிகம் சொல்லியிருக்கேன். இந்திரன்னா போஸ்ட்டோட பேர், அந்த போஸ்ட்டுக்கு யார் வேணால் வரத்துக்கு பிரயத்தனை பண்ணலாம். இப்போ மகாபலி வரத்துக்காக பிரயத்தனப்படுவாரோன்னு ஆசைப்பட்டு இப்போ மகாபலி வரக்கூடாதுன்னு சொல்லி இந்திரன் இப்படி பிரார்த்திக்க இந்திரனுக்காக பெருமாள் போய் இந்திரனுடைய சோகத்தை தீர்த்து வைத்தார். அதே போல் பெருமாள் கொடுத்தது எப்படின்னா இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டேன். பிராட்டி இங்கே என்ன பண்ணா அப்படின்னா முன்பு விலகி இருந்த செல்வத்தை இருமடங்காக, இருமடங்குன்னு அடியன் சும்மா வார்த்தைக்காக சொல்கிறேன், பன் மடங்காக பெருக்கி திருப்பி இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணதை முதல் இரண்டு வரிகளில் சொல்லி அதற்கு அதை போல எங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு ஆளவந்தார் கேட்குறார். ஸ்ரேயோ ந ஹ்யரவிந்த லோச்சனமனஹா காந்தா பிரசாதா திருதே சம்சத்யக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவியதே கர்ஹிச்சித்து அப்படின்னு சாதிக்கிறார். என்ன அப்படின்னா பிராட்டியை பார்த்து கூப்பிடுறார். எப்படிப்பட்டவள் அப்படின்னா அரவிந்த லோச்சன மனஹ்காந்தா அப்படின்ற, அதாவது அரவிந்த லோச்சனன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்னு வேதங்கள்லாம் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கண்கள், அதாவது எம்பெருமானுக்கு புண்டரீகாட்சன்னு திருநாமம். புண்டரீகாட்சன் புண்டரீகாட்சன்னா என்ன அர்த்தம், ஆழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கலையா? இதில் திருவாய்மொழின்ற பிரபந்தத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிற அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனனை தினைத்தனையும் விடாள் அப்படின்னு சாய்க்கிறேன். எம்பெருமான அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனன், இந்த அரவிந்த லோச்சனான எம்பெருமான், அரவிந்தம்னா தாமரை, தாமரை போன்ற திருக்கண்களை அழகாக படைத்தவன், தாமரை போன்ற திருக்கண்கள், அதை படைத்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்றைக்கும் இனியவளாகவே இருக்கக்கூடியவள் பிராட்டி. அதனால தான் நம்மாழ்வார் அப்படின்ற ஆழ்வார் ரொம்ப இங்கே வந்து சிரமப்பட்டிருந்தார் சம்சாரத்தில். பெருமாள் இந்த சம்சாரத்தில் வந்து என்னை விட்டுட்டானே உபதேசம் பண்ணுறதுக்கு, சரி உபதேசம் பண்ணுறேன்னு இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணாலும் அவர் அங்கிருந்து அவதாரம் பண்ணவர், அதாவது இங்கிருந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இங்கே அவதாரம் பண்ணவர். நம்மையெல்லாம் திருத்துவதற்காக எம்பெருமான் அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இன்னொரு தசாவதாரம், அது யாருன்னா ஆழ்வார்களை அவதாரம் பண்ண. அப்படி பண்ண அந்த ஆழ்வார்களில் குருகூர் குருகூர்ன்ற ஊரில், இன்றைக்கி ஆழ்வார் திருநகரின்னு நாம் சொல்லக்கூடிய ஊரில் சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண வச்சார் எம்பெருமான். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரானவர் அப்பப்போ எம்பெருமானை நோக்கி கதறுவர், அதாவது தன்னை அந்த லோகத்துக்கு அழிச்சுண்டு போயல்லவா என்னை வந்து கைங்கரியம் பண்ண வைக்கணும், இந்த லோகத்திலேயே என்னை கைங்கரியம் பண்ண வச்சு
அதாவது இந்த மாதிரி என்னை ஸ்துதி பண்ண வச்சு இவர்கள் இந்த சம்சாரத்தில் இருக்கிறவாளையெல்லாம் திருத்துவதற்காக என்னை விட்டுட்டீரே, நிரதிசயமான அதாவது ஒரு நேரமும் குறைவில்லாத ஆனந்தம் எனக்கு வைகுண்டத்தில் கிடச்சிருந்தது, இங்கே வந்த உடனே இப்படி இருக்கே இந்த லோகம்னு நினச்சி வருத்தப்படுவார் அப்பப்போ ஆழ்வார். அப்போ நிறைய நேரம் உபதேசம் பண்ணுவார், உபதேசம் பண்ண ஆழ்வார் திருப்பி எம்பெருமானை பார்த்து கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, இன்னும் கொஞ்ச நாளில் என்னை அழிச்சிக்க மாட்டீரா சுவாமி அப்படின்வார். அப்போ பெருமாள் கேட்டாராம், ஆழ்வி நாம் வந்து 1000 பாசுரம் நீர் பண்ண வேணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம இங்கே வச்சோம், ஆனால் உமக்கு அதுக்கு முன்னாடியே துறை வந்துடுத்து, நீர் வந்துடுறீரா அப்படின்னு கேட்டால் பெருமாள்கிட்ட ஆழ்வார் சொல்வாராம், அடியேனால அங்கே வந்து கைங்கரியம் பண்ணாதான் ஒஸ்தியாக இருக்கும்னு தேவன் நினச்சா என்னை அழிச்சுட்டு போனோம், நான் வந்து கூட்டேன் கூட்டேன்றதுனால என்னை அழிச்சுட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் 1000 பாசுரங்களையும் தலை கட்டினார். அது சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அப்படின்றது. இப்படி ஆச்சரியமாக அந்த அரவிந்த லோச்சனன்ற எம்பெருமான், இப்படி அரவிந்த லோச்சனனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மனகாந்தா அப்படின்னு. அப்போ நம்மாழ்வாரானவர் கடைசியில் சொல்கிறார், இதுக்கு மேலேயும் என்னால் தாங்க முடியாது சுவாமி, திருவானை நின்னானை கண்டாய், உன் திருவின் மீது ஆணை, அதாவது உன் மகாலட்சுமி மீது ஆணை, நின்னானை உன் மீது ஆணை, என்னை சீக்கிரமே அழிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே திருவின் மீது ஆணைன்னொடனே பெருமாள் எழுட்டார், எழுதி இவர் அழிச்சுட்டு போகிறதுக்காக அது அழகாக இவர் எம்பெருமான் வந்து சூழ்ந்து சூழ்விஷம் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடலை திரை கையெடுத்தாடின ஏழு பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகள் நாரணன், வாழ்புகள் நாரணன்றதுனால பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் ஏழி இப்படி ஒரு ஆச்சரியமான கதியை நம்மாழ்வாருக்கு கொடுத்ததை நம்மாழ்வார் பதிவு பண்ணா போல எந்த ஆழ்வாரும் பதிவு பண்ணலை. அப்படி தனக்கு கிடைத்த வைகுண்டம், அதாவது வைகுண்டம் இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமே வேண்டாம், எதுக்காக இப்போ வைகுண்டத்தை பற்றி இவ்வளோ பிரஸ்தாபம் பண்ணிட்டு இருக்கேன்னா இங்கே வைகுண்டம் பிராட்டி கொடுக்க போகிறான்றதை சொல்ல போகிறார், அதுக்காக தான் இவ்வளோ பிரஸ்தாபம் வைகுண்டத்தை பற்றி. அப்போ வைகுண்டம்ன்ற அந்த இதை யாராக பார்த்தாளா அப்படின்னு நம்ம கேட்டானா, நிச்சயமாக பார்த்தா சுவாமி, யார் பார்த்தா சுவாமி நம்மாழ்வார் பார்த்தார், ஆழ்வார்கள் அத்துணை பேரும் பார்த்தா, சுவாமி ராமானுஷர் பார்த்தார், சுவாமி தேசிகன் பார்த்தார், மகதாச்சாரியர்கள்லாம் பார்த்தேன், ஏன்னா நான் பார்க்கலையேன்னா, நாம் பார்க்கலேனாலும் அது இருக்குது. அதாவது அடியன் எப்போவுமே சொல்கிற ஒரு உதாரணம் வழக்கம், அதாவது நாம் இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறது நான் பார்க்கல ஆஃப்ரிக்காவன்றதுனால ஆஃப்ரிக்காவோ அமெரிக்காவோ இல்லை வேறு ஒரு தேசமோ இல்லைன்னு ஆகிடப்படுதுன்னு, அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யோகிகளும் முனிகளும் மகரிஷிகளும் அதே போல் வேதமும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் ஸ்ரீவைகுண்டம்ன்ற அந்த ஸ்தானம் இருக்குன்றத உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடியே அடியன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன், தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா அப்படின்னு, தமசுன்ற இந்த பிரகிருதி இந்த உலகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விரஜை நதி ஓடுகிறது, அந்த விரஜை நதிக்கு அந்த பக்கம் நித்திய விபூதி கலங்கா பெருநகராம் ஸ்ரீவைகுண்டம் இருக்குது அப்படின்றத எல்லாரும் பதிவு பண்ணுறா. இங்கே அதை தான் சொல்கிறார், என்ன அப்படின்னா, அப்படி எம்பெருமான் மனதிற்கு மிகவும் பிடித்தவளாக இருக்கக்கூடிய இந்த பிராட்டியானவள் ஐஸ்வர்யம், அதாவது நமக்கு எண்ணத்தை அருள வேணும் அப்படின்றத சொல்கிறார். சம்ஸ்ருதி, அதாவது இந்த லோகத்தில் ஒரு சிற்றின்பம் கிடைக்கலன்னாலும் அது பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால தான் கிடைக்கும். என்ன சுவாமி இங்கே இருக்கிறதெல்லாம் சிற்றின்பம்னு சொல்கிறார், பணம் இல்லாமல் இந்த லோகத்தில் இருக்க முடியுமானா, இருக்கவே முடியாது, ஆனாலும் அது மிகவும் முக்கியம்னு அர்த்தம் இல்லை, அது ரொம்ப சிற்றின்பம், அது வருது போகிறது வருது போகிறது, அது ஒரு நிரந்தரமானது கிடையாது, அதற்கும் பிராட்டியினுடைய அனுகிரகம் வேணும், அதற்காக தான் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்சார். அதனால் அது தேன் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்வார், எப்படிப்பட்டதுன்னா தேன்பட்ட இடம் போல தித்திக்கின்ற சிறு பயன், அதாவது சிறு பயன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சம்சாரன்றது மொத்தம் ஒரு விஷக்குடம், விஷக்குடத்தில் ஒரே ஒரு துளி தேன், இந்த ஒரு துளி தேனை சாப்பிட்றதுக்காக மொத்த விஷத்தையும் சாப்பிட முடியுமான்னு அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் இங்கே ஏதோ கொஞ்சம் போகத்தை பார்த்த உடனே ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே இன்னொரு 50 வருஷம் இருக்கேன், இன்னொரு 10 பிறவி இருக்கேன் அதெல்லாம் சொல்லவே மாட்டோம், ஏன்னா அதை விட பன்மடங்கு கஷ்டத்தை இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்கே நமக்கு கொடுத்ததுக்கான காரணம் இந்த உடம்பு, அதாவது இது திருக்குழந்தை ஆண்டவன் சாய்க்கிற மாதிரி இந்த சட்டையை கொடுத்ததுக்கான காரணம் என்ன, நம்மை வந்து அடைய வேணும்னு பெருமாள் கொடுத்துருக்கேன், கரண கலேபர யோகம் விதரசி விருஷசைலநாத கருணேத்வம், இந்த சரீரத்தை எம்பெருமான் கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா கரண கலையபர யோகம், கரண கலையபரம்னா இந்த இந்திரியங்கள், அதாவது இந்த சென்சஸ், இந்த சென்சஸ் எல்லாத்தையும் கொடுத்து எம்பெருமான் இந்த உடம்பையும் எதுக்கு கொடுத்தான் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான், அந்த விருஷசைலனுடைய கருணையே இதற்கு காரணம், அந்த கருணையினால் கொடுத்தான், நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா
அந்த எம்பெருமானை அடையிறதுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பயன்றது சிறு பயன். சிறு பயன்னா கொஞ்ச நாள் தான் நடக்கும், எதுவுமே கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நாள் வரும் கொஞ்ச நாள் போகும், நமக்கே சரீரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது அழகாக சொல்லும்போது க்ஷணபங்குராக பிராணகா அப்படின்னு சொல்லுவான். இந்த க்ஷணம் பிராணன் இருக்கு, அடுத்த க்ஷணம் இருக்குமான்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய பிராணன், பிராணனானது க்ஷணபங்குரம், கொஞ்சம் இந்த ஆத்மா இப்போ இருந்துட்டு இருக்கு, அடுத்த நிமிஷம் இருக்குமோ இருக்காதோ யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சரீரம் இருக்கும் வரை அந்த செல்வமானது அதுவும் பிராட்டி அனுகிரகத்தினாலேயே கிடைக்கிறது அப்படின்னு பராசர மகர்ஷி சொல்கிறார். என்ன அப்படின்னா, தனேஸ்வரியைச்ச யுஜ்யந்தே புருஷா நிர்குணா அப்படி அப்படின்ற. அதாவது இப்படி இவர்களுக்கு தனமானது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கு அவர் அழகான ஒரு ஸ்லோகத்தை விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஷரீராரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷ க்ஷயசுகம் தேவி த்வத்ருஷ்டி திருஷ்டானாம் புருஷானாம் ந துர்லபம் அப்படின்ற. யாருக்கு பிராட்டியானவளே, யாருக்கு உன்னுடைய கடைக்கண் பார்வையானது கிடைக்கிறதோ அவர்களுக்கு சரீரம், சரீரத்தினுடைய ஆரோக்கியம், அந்த உடம்பு நன்னா இருக்கிறதும், அதே மாதிரி ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா வெல்த்து இல்லை பணம் காசுன்னு நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி, அடியான ஐஸ்வர்யத்தை வெல்த்துன்னு சொல்லி புரிய வைக்கிறேன். அதாவது செல்வம் மாத்திரம் கிடையாது, நமக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்து பிராட்டி வந்து நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறா. அரிபக்ஷ க்ஷய சுகம், நம்ம என்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் வந்து சுகம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தால் அது சுகம், பெருமாள் கைங்கரியம் இழப்பானால் அது துக்கம். அதனால தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பல இடத்துல சொல்லும் பொழுது அந்தனருனுடைய அந்த குலத்தினுடைய பெருமையும் எனக்கு இல்லை. அதே போல் ஒரு உப்பு எப்படி வந்து சில நேரத்தில் பயன்படும், ஆனால் அதிகமாகிடுத்துனா அதுவே பயன்படாது, அதே போல் நானும் நிறைய பேருக்கு பயன்படாமலே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் அவர் அவருக்காக சொன்னது இல்லை, நமக்காக சொன்னது. அதாவது எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு பிரயோஜனப்படாத திரவியங்கள், அதாவது பணம் காசெல்லாம் நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுலாம் என்ன சுவாமி பிரயோஜனம், நானே ஒத்தனாக அனுபவிக்கிறது கிடையாது. பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுத்த வேணும். பெருமாளுக்கு நன்றாக திருவாராதனை பண்ணணும். திருவாராதனை பண்ணும்பொழுது அதில் குறைச்சிக்கலாமா, இதில் குறைச்சிக்கலாமா, இதை குறைவாக பண்ணலாமா, அதை குறைவாக பண்ணலாமான்ற பார்க்கக்கூடாது. அங்கே நம்ம திரவியத்தை உபயோகப்படுத்தி பெருமாளுக்கு நன்றாக திருவாராதனம் பண்ண வேணும். அதனால தான் சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரியா அப்படின்னு ஒரு அழகான தமிழ் பிரபந்தம் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரியால் ஒரு பஞ்சகால பாராயணம் எப்படி இருக்கணும், ஐந்து காலங்களாக பிரித்து கொண்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேணும்னு சுவாமி சொல்கிறார். அதில் அழகாக சுவாமி எப்படி சொல்கிறாருன்னா, இவன் எம்பெருமானுக்கு அழகாக திருமஞ்சனாதிகளை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். குழி முதல் கிரிசைகள் குறைகிலர் வளவே அப்படின்றார். எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய திருமஞ்சனத்திலலாம் தீர்த்தத்தில் பண்ணலாமா, பாலில் பண்ணலாமா, இல்லை பாலில் பண்ணுறதை குறைச்சிக்கலாமா, இல்லை தீர்த்தத்தை கூட குறைச்சிட்டு பெருமாளுக்கு அப்படியே அர்க்கியத்தை காமிச்சிட்டோம் அப்படியே, அதுக்கப்புறம் கொஞ்சம் அர்க்கியெல்லாம் கூட அர்க்கியபாத்தியங்கள்லாம் கூட காண்பிக்க வேண்டாம், வெறும் பழத்தை மாத்திரம் காண்பிச்சுட்டு வந்துடலாமா இப்படின்னு எவ்வளவு குறைச்சிக்க பார்க்குறோம். அப்படியெல்லாம் குறைக்கவே கூடாது அப்படின்றார். எவ்வளவு முடியுமோ யதாசக்தி, இந்த லோகத்தில் யதாசக்தின்னு ஒன்று எல்லாரும் அட்லீஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிறான். அட்லீஸ்ட் இல்லை சுவாமி, அட்மோஸ்ட், அதாவது எவ்வளவு நம்ம சக்திக்கு முடியுமோ அவ்வளவு நன்றாக திருவாராதனத்தை செய்ய வேணும். குழி முதல் கிரிசைகள் குறைகிலர் வளவே, குறையில்லாத பெருமாளுக்கு திருமஞ்சனாதிகளை செய்து சந்தன புஷ்பாதிகளை சமர்ப்பிக்க வேணும். அப்போ என்ன அர்த்தம், பிராட்டி கொடுக்கக்கூடிய அந்த திரவியத்தை கொண்டு, அதாவது பணங்காசுகளை கொண்டு நன்றாக பெருமாளுக்கு திருமஞ்சனாதிகளை செய்து பகவத் கைங்கரியம் பண்ண வேணும். அடுத்தது பாகவதாளுக்கு என்ன கைங்கரியம் பண்ணுறதுன்னா, அவளுக்கு தத்தியாராதனைகள், தத்தியர்கள், தத்தியர்கள்னா தமர் அப்படின்னு அர்த்தம், தமர்னா எம்பெருமானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அதான் ஆழ்வார் சொல்லும்பொழுது சொல்கிறார். பாருங்கோ, தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர்களான தன்னுடைய பாகவதர்களான பக்தர்கள் என்ன உருவத்தை நினைக்கிறாளோ அப்படி பெருமாளும் பிராட்டியும் காட்சி கொடுக்குறாளோ. அதாவது பிரஹ்லாதனுக்காக ஒரு சிம்மரூபியாக எம்பெருமான் எழினான், அது பிரஹ்லாதன் எப்படி நினைச்சாரோ அதே மாதிரி. அதே மாதிரி ராவணனை சம்ஹாரம் பண்ணணும்னு தேவர்கள்லாம் கேட்டுட்ட பொழுது ஒரு மனுஷியனாக நடந்தான். அதே மாதிரி இந்த பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் தாமேன்னு சொல்லக்கூடிய அளவில் தூதனாக நடந்தான். அதாவது இங்கேருந்து அங்கே தூதனாக, ஏன் சுவாமி பெருமாள் தூதனாக நடக்கணும், அவனுக்கு என்ன குறவு, அவன் சர்வசக்தன், அவன் எல்லாத்தையும் அடைந்தவன், அவன் எதுக்கு சுவாமி ஒருத்தருக்கு தூதனாக நடக்கணும்னா,
அதுதான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். எம்பெருமான் தன் பக்தர்களுக்கு மிகவும் கட்டுண்டவன் அப்படின்றது நன்னா தெரியுது. அதனால் இப்படி திரவியங்களை கொண்டு பகவத் பாகவத ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்றது. அப்போ ஐஸ்வர்யம் எதற்கு பிராட்டி கொடுக்குறானா, இந்த மாதிரி கைங்கரியங்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்கா. அடுத்தது அதற்கும் சரி, அது கூட கொஞ்ச நாள் தானே சுவாமி இருக்கும், அதை விட மேலானது என்ன அப்படின்னா அக்ஷரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. என்ன அப்படின்னா சம்ஸ்கிருதி அக்ஷர அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி. அக்ஷரம் அப்படின்றதுனால என்ன, மிகவும் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கைவல்யம். கைவல்யம்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறது. என்ன சுவாமி பெருமாளை அனுபவிக்கிறத விட்டுட்டு இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறத சொல்கிறேளே அப்படின்னு ஒன்று சுவாமி தேசிகன் சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு இல்லை, பக்தியோகம் பக்தியோகம்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணுறவாளை குறித்து சொன்னது. இந்த பக்தியோகம் பண்ணுறவா இந்த உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆத்மாவை பார்ப்பாளாம். நமக்கு நாம் சரணாகதி பண்ணவா சுவாமி, சரணாகதி பண்ணவாளுக்கு இதை பற்றின அவ்வளவு ஞானம் இப்பொழுது தேவையில்லை. நமக்கு எல்லாம் அங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் தான் நமக்கு தெரியும். சரணாகதி செய்தவர்களுக்காக இதை சொல்லலை. அதாவது யார் பக்தி யோகத்தை, பக்தி யோகம்ன்றது ஒரு மார்க்கம், பெருமாளை அடைவதற்கு இரு மார்க்கங்கள், ஒன்று பக்தி யோகம் மற்றொன்று சரணாகதி. அப்படி அந்த பக்தி யோகத்தில் சொன்னபடி கைவல்யம் அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா, பெருமாளை உள்ள சேவிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தஹராகாசம்னு சொல்லக்கூடிய இதய குகையில் இருக்கிறான் எம்பெருமான்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவை சேவிச்சுட்டு, அதாவது அந்த ஆத்மாவை பார்த்துட்டு அப்புறம் எம்பெருமானை சேவிக்கிறோம். அப்படி உள்ளிருக்கும் ரத்தினம், அதாவது ரத்தனம் உள்ளே இருக்குது, அதுக்கு இருக்கிற வெளியில் பொட்டியை பார்க்குறது இல்லையான்னா, இந்த பொட்டியே ஷைனிங்காக இருக்குதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த ஆத்மா. பொட்டியே ஷைனிங்காக இருக்க மாதிரி அந்த வெளியில் இருக்கிற ஆத்மா இருக்கும், அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. பொட்டியே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற ரத்தனத்தை தூக்கி போட்டு பொட்டி எடுத்துன்னு போவானா யாராவது? அந்த மாதிரி ஒரு முட்டாள் லோகத்திலே இருக்க மாட்டான். அந்த மாதிரி கைவல்யத்துக்கெல்லாம் ஆசையே படக்கூடாது. இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறது வந்து ஆழ்வார் சொல்லியிருக்கார், இது மிகவும் ரொம்ப கீழானது ஆத்மாவை அனுபவிக்கிறது. அதாவது ஐஸ்வர்யத்தோட மேலானது தான், அதாவது பணங்காசுகளை விட ஆத்மா அனுபவம் மேலானது, ஆனால் பகவத் அனுபவத்தை விட மிகவும் கீழானது இந்த ஆத்மா அனுபவம். அதனால் இந்த ஆத்மா அனுபவமும் பிராட்டிக்கிட்ட கேட்டால் கிடைக்கும், ஆனாலும் அதையும் கேட்டு பிராட்டிக்கிட்ட பரலாம், அது கூட கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. சம்ஸ்கிருத்ய அக்ஷர வைஷ்ணவாத் பசுன்றனாம், இந்த மனிதர்கள் ஆகினவர்கள் உங்ககிட்ட பணத்தை கேட்டாலும் பிராட்டி உன் அனுகிரகம் இல்லாமல் அது கிடைக்காது. சரி, ஒருவேளை ஆத்மா அனுபவத்தை கேட்குறா சில பேர் அப்படின்னா, அவளுக்கும் உன்னுடைய துணையானது தேவைப்படுகிறது. அதே போல் மூன்றாவது இருக்கிறதுலேயே பெரும் விஷயமாக இருக்கக்கூடியது வைஷ்ணவாத் வசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, தமச பரமோதாதா தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகுந்தம், அதாவது கடோபனிஷத்தில் சொல்லும்பொழுது சோத்பன பாரம் ஆப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு கடோபனிஷத் சொல்கிறது. அதாவது இவர்கள் அந்த வைகுண்டத்தை அடைய வேண்டியவர்கள், அதாவது அந்த விஷ்ணு லோகம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவைகுண்டம்ன்றது. அப்போ இதை சொல்லி அதையும் அருள்பவள் நீனே அப்படின்றத சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு இதுதான் முக்கியமான விஷயம், பிராட்டியும் உபாயமாக இருக்கிறாள் அப்படின்றத ஆளவந்தார் இங்கே ஸ்தாபிக்கிறார். எப்படி அப்படின்னா, இல்லைன்னா இதை மூணுத்தையும் பிராட்டி கொடுக்குறான்றதை எப்படி அவர் சொல்லுவார்? ஏன்னா எம்பெருமான் வந்து எம்பெருமான் மாத்திரம் கொடுக்கல, பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் இவைகளை அனுகிரகம் செய்கிறான் அப்படின்றது நன்றாக தெரியறதுக்காக தான் இதை எடுத்து காண்பிக்கிறார். அதனால் பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் உபாயமாக இருக்கிறான் அப்படின்றது நன்றாக தெரியுது. அதனால தான் சுவாமி தேசிகன் துவயச்சுருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல ரொம்ப அழகாக ஒன்று சொன்னேன், திருமகளாறு பிரியா திருமாலன்றி நற்சரணே அப்படின்னு சாய்த்தேன், அருமறையாதும் துறவோமென அறிந்தார் கவரும் கருமமும் ஞானமும் காதலும் கண்டு முயறுகிறோம், வருவது மின்னிறையாய் மயலுற்றை அமர்க்குளதோ திருமகளார் பிரியா திருமாலன்றி நற்சரணே அப்படின்னு சாய்ச்சர். திருமகளார் பிரியா திருமால், அதாவது திருமகளை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் நமக்கு நற்சரன், அதாவது நமக்கு புகழ். நம்ம அந்த உபாயத்தை தான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது அப்படின்றத காண்பித்த. இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை லக்ஷ்மி தந்திரங்கள் போன்ற பெரிய பெரிய ஆகம நூல்கள், அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பாஞ்சராத்திரம்னு ஆகமம் ஒன்று உண்டு. அதாவது எம்பெருமானை வழிபடுவதற்கு இரண்டு ஆகமங்கள், ஒன்று ஸ்ரீ பாஞ்சராத்திரம் மற்றொன்று வைகானசம். இந்த பாஞ்சராத்திரம் அப்படின்ற ஆகமத்தில், இந்த பாஞ்சராத்திரம் தான் பகவத் சாஸ்திரம்னு சொல்லுவாள், எம்பெருமானுடைய சாஸ்திரம். சாஸ்திரம்னா எம்பெருமானிட்ட கட்டளை,
தன்னை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்னு எம்பெருமானிட்ட கட்டளை. அதனால்தான் வைணவர்கள் தங்க ஆத்திர திருவாராதனம் பண்றது கூட பாஞ்சராத்திரத்துல சொன்ன நிறைய விஷயங்களை எடுத்துதான் ஆராதனையில சேர்த்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாராதனை, தன்னை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று தானே கத்து கொடுத்தான். யோகம் நிஜம் சிக்ஷையன்னு சொல்லலையா? நீங்க உடனே கேட்கலாம், பெருமாளே பெருமாளை ஆராதனை சொல்லி தரலாமா? நிச்சயமா அவன் சொல்லி தரணும், நமக்கு எப்படி தெரியும்? அது சுவாமி தேசிகன் வந்து காமாசி காட்டுக்கத்துல சாய்க்கிறார். சரி, உலகத்துல இருக்கிறவாள்லாம் யோகத்தை போட்டுண்டு யாரை தியானம் பண்றா அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பெருமாளை தியானம் பண்றா, சிவன் வந்து பெருமாளை தியானம் பண்றார், மற்றவாள்லாம் யோகத்தை போட்டுண்டு வேற ஒருத்தர் தியானம் பண்றா, பெருமாளுக்கு மேல ஒருத்தர் இல்லவே இல்லையே, அவன்தான் வந்து அவன்தான், அவனுக்கு மேற்பட்டவாளும் கிடையாது, அவனுக்கு ஈக்குவலானவா சமமானவாளும் கிடையாது, அவையா தியானம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் ஒத்தரையும் தியானம் பண்ணல, யோகம் நிஜம் சிக்ஷையன்னு மற்றவாளுக்கெல்லாம் யோகத்தை சொல்லி கொடுக்கிறான். அதே தான் இங்கே என்ன அப்படின்னா, இங்கே என்ன, நமக்கெல்லாம் வந்து எம்பெருமான் சொல்லலைன்னா அவனை எப்படி ஆராதனை பண்ணணும்னு தெரியாது. தவறாக பண்ணக்கூடிய ஆராதனம் எம்பெருமானுக்கு இன்னும் சீற்றத்தை வரவழிக்கும். அதனால எப்படி சரியான முறையில் செய்ய வேணும்னு ஆகமங்கள் கற்றுக் கொடுக்கறது. அந்த ஆகமத்தில் பெருமாளே வந்து சொல்லக்கூடிய பிராட்டியின் வைபவமானது அந்த லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்கு. லக்ஷ்மி தந்திரத்தில் இப்படி இருவரும் சேர்ந்தே இந்த இவ்வுலக அனைத்தையும் படைத்து காத்து அதை வந்து ரட்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த சொல்கிறேன். இது ஏற்கனவே ஆழ்வார் சொன்ன பிரகாரம் தான், ஒன்றுடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப. சுவாமி தேசிகன் சாய்ச்சா போல, ஒன்றுடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நிலைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்ய அப்படின்னு, இவ்வுயிர்கள் அனைத்தும் முடிவதற்கு இருவரும் சேர்ந்தே, அதாவது எம்பெருமானோட பிராட்டி சேர்ந்து இக்காரியங்களை செய்கிறாள் அப்படின்னு. சில பேர் பிராட்டிக்கு உபாயத்துவம் இல்லைன்னு சொன்னான். உபாயத்துவம் உபாயத்துவம்னா பிராட்டி அதாவது உபாயம் ஆக மாட்டா, அதாவது ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய வழி ஆக மாட்டாள்னு சில பேர் சொன்னா, அது மிகவும் தவறான கருத்து. பாஸ்கரேன பிரபாயத்தான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல, அதாவது எப்படி சூரியனை விட்டு அந்த ஒளியானது அகலாதோ அதை போல பிராட்டி எம்பெருமானை விட்டு அகன்று போறது கிடையாது. அகன்று போகாத பிராட்டி உபாயத்தை பண்ணும்போது எங்க போறோம்? நம்ம சரணாகதி பண்ணும்போது பிராட்டி வேற எங்கேயா போயிடுறாள்? எங்கேயும் போக மாட்டாள். அதனால நம்ம சரணாகதி பண்ண வைக்கிறதுக்காக பிராட்டி கிட்ட போய் முதல்ல ரெக்கமெண்டேஷன் புருஷகாரம் பண்ண வைக்க சொல்றோம். அடுத்தது பெருமாள் பிராட்டி இருவர் திருவடியிலும் உபாயத்தை செய்கிறோம். அப்படி செய்தால் வரக்கூடியது என்னென்ன பலன், யார் யார் எப்படி எப்படி கேட்கிறாளோ அப்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான். சம்பாவியத்தையே கருகிச்சித்து, இப்படி சொல்லவில்லை பெருமா பிராட்டி மத்திரம்தான் அப்படின்னு சொன்னால் அது சாக்த மதமாக போயிடும். அதாவது பிராட்டி மத்திரம்தான் பரதெய்வம்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சக்தியை உபாசனம் பண்ணக்கூடிய மதமாயிடும், அதுவும் சரி கிடையாது. சரி, பிராட்டி கிடையாது பெருமாள் மத்திரம்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது சைவ மதமாயிடும். நம்ம மதம் அப்படி இல்லை, இருவரும் சேர்ந்து பரதத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்காக அவனே நம்மால் அடைய வேணும், அவனை அடைவதற்கு அவனே நம்மை சரணாகதி செய்வித்து அடைவிக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்துல பிராட்டி உபாயமாக இருந்து அனைத்தையும் அனுகிரகம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அழகாக தலை கட்டுகிறார். அடுத்த ஸ்லோகத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான இந்த சரணாகதி செய்தால் என்னென்ன பலனெல்லாம் கிடைக்கிறது, இங்கேயே கொஞ்சம் சொல்லிட்டேன், இன்னும் பலன்களை எல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும் இல்லையா? அதாவது அடியன் ஏற்கனவே சொன்னேன், முதல் ஸ்லோகத்தில் பிராட்டியினுடைய பெருமை என்னன்னு வேதத்தின்படியும் இதிகாச புராணங்கள் ஆழ்வார்கள் சொன்னபடியும் இப்படி அதை நிரூபித்தார் முதல் ஸ்லோகத்தில். இரண்டாவது ஸ்லோகத்தில், முதல் ஸ்லோகத்தில் எப்படி நிரூபித்தேனோ அந்த நிரூபணம் பண்ணதை ஒருவராலும் தட்டி அலக்கழிக்க முடியாது, அதை ஒருவராலும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு ஸ்தாபித்தார். மூன்றாவது ஸ்லோகத்தில் அவளை அடைந்து அவள்னாலேயே நாம் வந்து உபாயத்தை, அதாவது அவள் தான் உபாயம், உபாயமாக இருந்து நம்ம எம்பெருமான்கிட்ட சேர்ப்பித்து அப்புறம் இருவரும் சேர்ந்து நமக்கு சரணாகதியை செய்விக்க செய்து நம்மை மோட்சம் அளிக்க செய்கிறார்கள், நமக்கு மோட்சத்தை அவள் தான் கொடுக்கறது அப்படின்றத நான்காவது ஸ்லோகத்தில் இன்னும் பறக்க பேசுவார் ஆளவந்தா. அதை அடுத்த உபன்யாசத்தில் தியானிப்போம்னு சொல்லிட்டு, பண்டார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.